விகிதமுறா எண்களை பகுதிகளா கொண்ட பின்னங்களை விகித முறு பகுதிகளாக மாற்றுக. உதாரணமாக இரண்டின் கீழ் வர்க்கமூலம் 8 விகித உறாத எண், அதாவது விகிதம் உறாத எண் பகுதியில் உள்ளது, இதை விகிதம் ஒருவன் பகுதியாக மாற்றும்படி கேட்கப்படும் பொழுது வர்க்கமூலம் 8 பெருக்க வேண்டும். வர்க்கமூலம் 8 பெருக்கி பிரித்து விடுவோம். 2 வர்க்கமூலம் 8 கீழ் 8 மாற்றமடையும். 2 இதை சுருக்கும் பொழுது 4. ஆன்சர் வர்க்கமூலம் 8 கீழ் 4. பகுதி தற்போது விகித முறம்பெண்ணாக 4 4 1 விகித முறம்பெண்ணாக மாற்றப்பட்டுள்ளது. உதாரணம் 2, 2 கீழ் வர்க்கமூலம் 5 என்பதை விகிதமுறாவின் பகுதியில் உள்ளது, இதை விகிதமுறுவன் பகுதியாக மாற்றுவதற்கு வர்க்கமூலம் 5 பெருக்குதல் வேண்டும். கீழும் மேலும் பெருக்கி 2 வர்க்கமூலம் 5 கீழ் 5 என கேட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக 3 உதாரணம், 8 கீழ் வர்க்கமூலம் 20 விகிதமுறாவின் பகுதியில் உள்ளது, அதை விகிதமுறுவெண்ணாக மாற்றுவதற்கு வர்க்கமூலம் 20 கீழும் மேலும் பெருக்குவதன் மூலம் பகுதியில் விகிதம் ஒருவன் பகுதியை பெற்றுக்கொள்ளலாம். 20 என கிடைக்கும். இதையும் சுருக்கிக் கொள்ளலாம். 4 சுருக்கும் பொழுது 2 5 முறை 2 வர்க்கமூலம் 20 5 இதை போட்டுக்கொள்ளலாம். பகுதியில் விகிதம் ஒருவண்ணாக பகுதியை மாற்றியிருக்கிறோம். 12 கீழ் 2 வர்க்கமூலம் 3 இதை மாற்றும் பொழுது 2 இதை சுருக்கிக் கொள்ளலாம். 6 வர்க்கமூலம் 3 மேலும் கீழும் பெருக்கும் பொழுது பகுதியில் விகிதம் ஒருவண்ணாக இதை பெற்றுக்கொள்ளலாம். 3 சுருக்கப்படும் பொழுது 2 ஆன்சர் 2 வர்க்கமூலம் 3 இதை எழுதி கொள்ளலாம். இன்னும் ஒரு உதாரணம் 5, 27 3 வர்க்கமூலம் 2 என தரப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் 2 மேலும் கீழும் பெருக்கும் பொழுது 2 கிடைக்கும். 3 இதை சுருக்கினால் 3 9 முறை 9 வர்க்கமூலம் 2 கீழ் 2 பகுதியை விகிதம் ஒரு எண்ணாக மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக உதாரணம் 6 உதாரணமாக 3 கீழ் 2 வர்க்கமூலம் 5 உள்ளது. 3 வர்க்கமூலம் 5 மேலும் கீழும் பெருக்குதல் மூலம் நாங்கள் பகுதியில் விகிதம் ஒரு எண்ணாக மாற்றி அமைத்திருக்கிறோம். 5 வரும். 5 2 10 இதை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு வினா கேட்கப்பட்டுள்ளது. பின்வரும் எண்களை விகிதமுறும் எண் விகிதமுறாத எண் என வருகிறீர்கள். முதலாவது 2 5 3 2 5 3 2 5 3 என செல்கிறது.
இரண்டாவது சைவ ரசம் ஒன்று சைவர் இரண்டு நாலு ரெண்டு மூன்று என தொடர்ச்சியாக உள்ளதான். மூன்றாவது சைவ ரசம் இரண்டு சைவர் மூன்று நாலு ஐந்து சைவர் ஒன்று என உள்ளது. நான்காவது சைவ ரசம் மூன்று ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு என இலக்கம். இவ்விலக்கங்களில் எவை விகிதமுறமெண் விகிதமுறாத எண் என தரும்படி கேட்கப்பட்டுள்ளது. விகிதமுறும் எண்களை நாங்கள் ஏற்கனவே சொன்னதின்படி விகிதமுறும் எண் என்பது தொடர்ச்சியாக இரண்டு ஐந்து மூன்று இரண்டு ஐந்து மூன்று மீளும் தசமம் கிடைக்கும் அல்லது முடிவரும் தசமம் கிடைக்கும் என ஏற்கனவே பார்த்து கொண்டோம். இப்பொழுது மீளும் தசமமாக இரண்டு ஐந்து மூன்று இரண்டு ஐந்து மூன்று இரண்டு ஐந்து மூன்று மீளும் தசமமாக உள்ளதால் இவன் விகிதமுறும் இந்த விகிதமுறுமன் மீளும் தசமமாக இருக்கிறது. இங்கு பார்க்கும்போது மூன்று ஏழு மூன்று மூன்று ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு என தொடர்ச்சியாக காணப்படுவதால் இதுவும் விகித முறும் என மாணவர்கள் இதை வேறுபிரித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இலக்கங்கள் மாறி மாறி அமைவதால் இவை இரண்டும் விகித முறாத விகித முறா எண் என பெருவித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்த உதாரணமாக வர்க்கமூலம் இரண்டு ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு என தரப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றின் பெருமானங்களை காண கேட்கப்பட்டுள்ளது. பின்வரும் பெருமதிகளை முதலாவதாக ஐந்தின் கீழ் வர்க்கமூலம் இரண்டு என்பதன் பெருமானத்தை தரும்படி கேட்கப்பட்டுள்ளது. இதை ஐந்து மேலும் கீழும் வர்க்கமூலம் இரண்டால் பெருக்கும் பொழுது பகுதியிலே வர்க்கமூலம் இரண்டு வர்க்கமூலம் இரண்டு என்பது இரண்டாக மாற்றிக் கொள்ளலாம். தற்போது வர்க்கமூலம் இரண்டினது பெருமானத்தை இங்கு பிரதியிட்டால் ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு இரண்டாலே வகுப்பது இலகுவாக இருக்கும். ஐந்து தர சைவ தசம் ஏழு சைவர் ஏழு இதை ஐந்தால் பெருக்கி விடையை பெற்றுக்கொள்ளலாம். ஐந்து தர ஏழு முப்பத்தி ஐந்து ஐந்து தர ஏழு முப்பத்தி ஐந்து மூன்று இதனுடைய விடையை பெறுமதியை காட்டுக்கொள்ளலாம். இரண்டாவதாக கேட்கப்பட்டுள்ளது வர்க்கமூலம் இரண்டு ஒன்று தசம் நாலு தரப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் இரண்டின் கீழ் மூன்றினது பெருமானத்தை தரும்படி கேட்கப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் இரண்டு ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு என கேட்டு மூன்றாலே வகுத்து அதனது விடையை நீங்கள் கொடுக்கலாம். மூன்று நான்கு முறை பன்னிரெண்டு இருபத்தொன்று ஏழு முறை ஒன்று ஒன்றபடியே கொடுக்கலாம். ஓம் தசம் நாலு ஏழு ஒன்று என இதனது விடையை கொடுக்கலாம். இன்னொரு உதாரணமாக ஏழின் கீழ் மூன்று வர்க்கமூலம் இரண்டை பெருமானம் காணும்படி கேட்கப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் இரண்டு ஒன்று தசம் நாலு ஒன்று நாலு வர்க்கமூலம் இரண்டினால் பகுதியில் விகித முறாவை நீக்க வேண்டும். வர்க்கமூலம் இரண்டாலே மேலும் கீழும் பெருக்கும் பொழுது கீழே மூன்று தர இரண்டு ஆக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது வர்க்கமூலம் இரண்டினது பெருமானம் ஒன்று தசம் நாலு ஒன்று நாலின தரப்பட்ட பெருமானத்தை பிரதியிட்டு ஆறால் பிரித்து விடையை போட்டுக்கொள்ளலாம். ஏழு தர ஆறால் பிரிக்கும் பொழுது ஆறு ரெண்டு முறை பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ஆறு மூன்று பதினெட்டு இருபத்தொன்று முப்பத்தி நாலு புள்ளி ஆறு அஞ்சு முப்பது ஏழு தர ஐந்து முப்பத்தி ஐந்து மூன்று ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தி நாலு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஒன்று ஆறு என ஆன்சரை கொண்டு கொள்ளலாம். வர்க்கமூலம் மூன்று ஒன்று தசம் ஏழு மூன்று ரெண்டு என அண்ணளவாக தரப்பட்டுள்ளது. நாளின் கீழ் வர்க்கமூலம் மூன்று என்பதை சுருக்கி
அதனுடைய ஆன்சர் தரும்படி கேட்கப்பட்டது. நாலு அர்க்க மூலம் மூன்றால் மேலும் கீழும் பெருக்குதல் மூலம் பகுதியில் உள்ள எண்ணை மாற்றலாம், மூன்று என மாற்றிக்கொள்ளலாம். தற்போது வர்க்கமூலம் மூன்றினது பெருமானம் ஒன்று தசம் ஏழு மூன்று இரண்டை எட்டு, மூன்றால் வகுக்கும் பொழுது அதனுடைய பெருமானத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நாலு தர வகுக்கும் பொழுது சைவதசம் ஐந்து பதினைந்து இருபத்தி மூன்று ஏழு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கிளங்களவாக ஏழு. தற்போது நாளால் பெருக்குவதன் மூலம் அதனுடைய விடையை பெற்றுக்கொள்ளலாம். நாலு தர ஏழு இருபத்தெட்டு ரெண்டு எட்டு முப்பது மூன்று மிச்சம் நாலு இருபது மூன்று இருபத்தி மூன்று ரெண்டு தசம் மூன்றாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு உதாரணம், இரண்டின் கீழ் வர்க்கமூலம் மூன்று என்பதை சுருக்கி தரும்படி, வர்க்கமூலம் மூன்றினது பெருமானம் ஒன்று தசம் ஏழு மூன்று ரெண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் மூன்றினால் மேலும் கீழும் பெருக்குவதன் மூலம் பகுதியிலே சேடு நீக்கப்படுகிறது. இரண்டு வர்க்கமூலம் மூன்றின் கீழ் மூன்று என பெற்றுக்கொள்ளலாம். இரண்டு தர வர்க்கமூலம் மூன்றினது பெருமானம் ஒன்று தசம் ஏழு மூன்று இரண்டு, அதை மூன்றாலே வகுத்து இரண்டால் பெருக்கி விடையை போட்டுக்கொள்வாங்க. இரண்டு தர இங்கே வகுக்கப்பட்ட பெருமானம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் செவன், இரண்டால் பெருக்கும் பொழுது ஏழு பதினாலு ஒன்று பதினைந்து ஒன்று இரண்டு பத்து பதினொன்று, இதை விடையாக போட்டுக்கொள்ளலாம்.